ஜெயலலிதாவுடைய விமர்சித்த பாமகவே இப்போ ஜெயலலிதாவுடைய சொல்லப்பட்டார். ஆனால் அது குறித்து எந்த பதிலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குமரேசன் ரொம்ப பிரீனியாக இருக்கீங்க. நான் எதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேனோ அதை தான் நீங்களும் கேட்குறீங்க. நான் முதல்ல ஒரு நிமிஷம் ஒரு ஆடியோ போட்டுடுறேன், இந்த ஆடியோ ஆன் பண்ணுறேன், நீங்கள் கேட்கணும் தயவு செஞ்சு ப்ளீஸ். ஒரே நிமிஷம் அன்பு செக்கனா அடுத்து வந்து இப்போ ஐயா எடப்பாடி ஆட்சி. எடப்பாடி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? இடையில் வருவார், நாம் பாடி ஆகும், அதனால எடைப்பாடி. அதுக்கு ரொம்ப நாளா நமக்கு அர்த்தம் தெரியாம இருந்துச்சு எடப்பாடினா என்னன்ட்டு. வெள்ளம் வித்தவர், அந்த வெள்ளத்தை வச்சு காஃபி டீ போட்டு வித்தவர். ஒருத்தர் வெள்ளம் வித்தவர் முதலமைச்சர், டீ வித்தவர் துணை முதலமைச்சர். அறிவார்ந்த தமிழ் சமூகம் இனிமையாவது விழித்துக் கொள்ளணும். அன்னைக்கு அம்மாவும் 48 திருடர்கள் இருந்தாங்க, இன்னைக்கு அம்மா இல்ல வெறும் 48 திருடர்கள் தான் இருக்கிறாங்க. திருடங்கையிலே சாதி போயிருச்சு. நம்ம என்ன கேக்குறான், மத்த மாநிலம் போராடல, நீயா போராடுறான்? யோ, அவெல்லாம் எந்த நிமிடத்துல வந்துடா படிக்கிறான், அவன் போராட போறான். ஏன்னா அவங்க அத்தனை பேரும் கூவத்துள்ள கூத்தடிக்கும் போது செல்லாதுன்னு அறிவிக்கல. அங்க புதுச்சேரி போய் சொகுசு மாளிகை தூங்குனாங்க, அப்ப செல்லாதுன்னு அறிவிக்கல. இப்ப அதிகாரம் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி பந்திருக்கு, அவர் எல்லாம் வெற்றியை தீர்மானிக்க போறது வந்துடலாம. நிக்கிற நாம தான் தீர்மானிக்கணும் வெற்றியை. இங்க தெருவுக்கு தெரு எம்ஜிஆர் நூற்றாண்டு அரசு காசுல எம்ஜிஆரே பாக்கல. எந்த பையனும் எம்ஜிஆர் யாருக்கு படிக்கணும் இல்ல. ஒரு விழாவில் உட்கார்ந்து சுதா ரகுநாதன் சொல்ல தெரியலையா? மூணு பேர் பேசிக்கிறாயா அந்த காணொலியில? இவரே அவங்க பேர் என்ன? சுதா ரங்கநாதனா? நீங்க வந்து என்ன கதக்கலியா? பரதநாட்டியம் இல்லம்மா, பரதநாட்டியம். இனிமே அந்த அம்மா பாடுறதே நிப்பாட்டிடுவாங்க. தேடி தேடி பார்த்தாலும் எங்கிற ஆட்சியின் ஒரு குறையே சொல்ல முடியாது. ஒரு தம்பி போடுறான், உங்க ஆட்சியை தாயா காணாம தெரிஞ்சிருக்காங்க. பிள்ளையும் என்னதான்டா பண்ணீங்க, நாங்கள் தமிழர்கள். இப்ப நானே இந்து எக்ஸ்ட்ராடினரி, நானே திராவிடன் சொல்லி சூப்பர் சூப்பர். இன்னொரு நாய் கூட சந்திச்சு தானே நடக்கும். அடுத்து என்ன சம்பந்தம் இருக்கு? அவருடைய அரசியல் பலம் அங்க தென் மாவட்டத்துல இருக்கு இல்ல, இருக்குதா இல்லையான்னு இந்த தேர்தல் தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால இருக்குனால புரியுது. அதனால இப்ப ஓபிஎஸ் பேசுறதோ அவர் யார் பேசுறதோ அதை நாங்க பொருட்டா எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஒரு குறுகிய மனநிலையில தான் பேசிட்டு இருக்க. அவரு இடத்துல அவரு ஓட்டுன்னு சொல்லிட்டு அவங்க கட்சின்னு சொல்லி பேசுறது இல்லை. அவர் சார்ந்தவர்கள் எல்லாம் பார்த்துதான் பேசுறது. அது வந்து எங்களுக்கு நாங்கள் பொருட்டம் எடுத்துக்கிறது இல்லை. ஒரு கேட்ட கேள்விக்கு ரெடியா வச்சிருந்த எவிடன்ஸோட சீமான், அன்பிற்கினிய தோழர் சீமான், ஈரோடு இடைத்தேர்தலில் கூட நான் பாராட்டினேன். இங்கே உட்காந்து அவங்க முன்னாடி பேசும்போது பணம் கொடுக்காமல் வாக்குகளை பெறுகின்ற ஒரு இயக்கத்தை நடத்தி ஒரு 10,000 வாக்குகளை பெறுகிறார் என்று சொன்னால் அது பெரிய விஷயமாக தெரிகிறதுன்னு சொன்னேன். அவரை நம்பி இருக்கின்ற தம்பிகள் தம்பிகள்னு சொல்லுவார். அந்த தம்பிகளாகட்டும் உடன்பிறப்புகளாகட்டும் எல்லாரும் ஆகட்டும், அவங்களுக்கு எல்லோரும் தனித்தன்மையோடு போகிறோம். திராவிட இயக்கத்தை ஒப்புக்கொள்ள முடியாது. திராவிட இயக்கம் ஏமாற்று இயக்கம், ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி பேசினார். என்ன வேதனைனா, இப்போது ஒரு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், ஒரு டையை பொச்சிக்கிட்டு பழனிசாமி வெளியே ஓடி வந்தாச்சு. யாரோட டையை பொச்சாருன்னு உங்களுக்கு தெரியும். வெளியே வந்துட்டார் அவர், இல்லை ஃபீல்டில். அப்போ யார்? அன்புமணி ராமதாஸ் அவருடைய கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் பேரும் அதே பேர் அன்புமணி ராமதாஸ். திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அவர்கள் நிற்கிறார்கள். அப்புறம் சீமான் நிற்கிறார். சீமான் ஏன் ஷேக் ஆகிறாரு? நீங்கள் அதிலே தானே நிற்கணும். நீங்கள் தனித்தன்மையோடு இருக்கீங்கன்னு சொல்லி தானே
பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் உங்கள் பின்னாடி இருக்காங்க. ஒரு தொகுதிக்கு 10,000 வாக்குகளை வாங்கிட்டு இருந்தீங்க. அம்பாவும் அலிபாபாவும் 40 திருடர்கள், அம்மாவும் 40 திருடர்கள்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பழனிசாமி சொன்னா வீட்டில் இருக்கவங்க ஓட்டு போடுறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது சார். காலம் மாறிட்டு இருக்கு. இங்கே இருக்க உங்களுக்கும் எனக்கும் சொல்கிறேன், நம்ம வீட்டில் இருக்கவங்க நம்ம சொன்னால் இப்போ ஓட்டு போடுறாங்களா அந்த கட்சிக்கெல்லாம் சொல்ல முடியாது. அந்த நிலைமைக்கு போயிட்டுருக்கு. அதில் பழனிசாமி சொன்னால் எழுத்து தான் ஓட்டு போட்டுட்ருக்காங்க ஜனங்க. இதையே புரியாமல் அவரை பழனிசாமிகிட்ட ஆதரவு கேட்டால் நிலைமா சீமா நிலைப்பாடிலிருந்து எப்படி மாறுறாருன்னு எனக்கு புரியல. ஏன் இந்த மாற்றம்? நீங்கள் மாறாமல் இருந்ததால் தான் உங்கள்கிட்ட மாறாமல் ஒரு கூட்டம் இருக்குது. அது ஆரம்பத்தில் நான் அதிமுக கூட இருந்தேன், எதையும் எதிர்பார்க்கலை. அந்த பேச்செல்லாம் இப்போ பேசுகிறாரு. போராட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. நான் அன்போடு கேட்டுக்கிறேன், நீங்கள் நடக்கிற ஆர்ப்பாட்டத்துக்கு நீங்கள் எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஆதரவு கேட்டீங்களே, 13 பேரை சுட்டா இல்லை தூத்துக்குடியில். அதுக்காக எவ்வளவு போராட்டிங்க ஸ்டெர்லைட் ஆலைக்காக, நீங்கள் தெரு திருவானின் சத்தம் போட்டு கெலடா பண்ணி உங்களையெல்லாம் நிற்க வச்சு இப்படி சுட்டா எப்படி இருக்குன்னு கேட்டிங்களா இல்லையா? பழனிசாமிக்கு எதிர்ப்பாக எவ்வளவு நடத்துனீங்க நீங்கள்? என்ன சார் இது? ஒரு இடைத்தேர்தலுக்காக இடையிலே வந்ததால் எடப்பாடி என்று பெயர். அவர் அரசியலில் பாடி மாத்திரம்தான் வரும் அப்படின்னு கிண்டல் பண்ணதை இப்போ நீங்கள் பார்த்தோம்.